ஞான சித்தர் காலம் பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தவறான பாதை காட்ட மாட்டார்கள் இங்கே. ஆகவே இந்த இது வந்து ஞான சித்தர் காலம் தொடக்கமாயிருக்கு. இதுதான் ஞான சித்தர் காலம் தொடக்கம். லண்டன் சொன்னார் அவர் அன்பர் ஆனந்த் சொல்லும்போது, மலேசியா, சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, லண்டன் அப்படின்னு சொன்னார். ஐயா ஏன் புருணையை விட்டுட்டேன்னு கேட்டேன். புருணைக்கு சங்கம் போயிருக்குது. புருணையை விட்டுட்டு அதோ பேசிகிட்டே இருந்தார். சிங்கப்பூர்னார், மலேசியனார், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, லண்டன் சொன்னார். ஐயா என்ன புருணை என்ன பாவம் செஞ்சுன்னு கேட்டேன். புருணையை விட்டுட்டார். புருணைக்கு போயிருக்கு நம்ம சங்கம். ஆக வெளிநாடெல்லாம் பரவி இருக்குது. சரக்கு தரமான சரக்கு விலை போகிறது இல்லை. சரக்கு தரமான சரக்கு உரைச்சி பார்த்தால் பத்திரம் மாற்ற பொண்ணுது. நம்ம சங்கத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. உங்கள் கொள்கை சரின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு துணிச்சல் கிடையாது. இதுதான் பாதைன்னு சொன்னால், இதுதான் உண்மை என்று சொன்னால், இல்லை என்று சொல்வதற்கு ஒரு உலகத்தை யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா அவன் சொல்ல அந்த ஆற்றல் அவர் கிடையாது. அப்போ நம்ம தைரியம் நம்மகிட்ட இருக்கு. அன்பர்களுக்கு தைரியம் வேண்டும். எது எப்படி தைரியம்னா, நம்ம சங்கம் தான் உண்மையான சங்கம். அன்பர் நடராஜர் சொன்னது போல் இதுதான் உண்மை. நீ வேறு எங்கே போனாலும் இது மாதிரி உண்மை கிடையாது. சுற்றி விட்டுருவான் உன்னை. ஆசான் திருவடி நம்பு. புண்ணியம் செய்தால் எந்த கிரகம் நம்ம கிடையாது செய்யும்? புண்ணியம் செய்தவனுக்கு கிரக தோஷம் இருக்குமா? அன்னதான மாதம் என்ன சொல்ல, மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யணும். மாதம் ஒருத்தனுக்கு அன்னதானம் செய்கிறவனுக்கு சனி கிரகம் என்ன செய்யும்? சுக்கிரன் என்ன செய்வான்? கெட்ட கிரகங்களே இல்லை. புண்ணியம் செய்யட்டான். புண்ணியவான்களுக்கு கண்டால் கிரகங்களை நவதோஷங்களும் மடிபட்டு போகும். தோஷமே இல்லை. அதே சமயத்தில் புண்ணியம் செய்கிற மக்களுக்கு வாசு சாஸ்திரம் தேவையில்லை. வீட்டு மனை இப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் சுடுகாட்டில் குடியிருக்கலாம். புண்ணியம் செய்தவன் சுடுகாட்டில் போய் குடியிருப்பான். புண்ணியம் செஞ்சவன் நிம்மதியாக இருப்பான். பாவம் செஞ்சவன் பங்களா இருப்பான். இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லுவேன். இடையே நான் சொல்கிறது, நீ புண்ணியம் செய்யாமல் வாசு சாதத்தை பார்த்து என்ன செய்ய போகிற? இந்த மனை இந்த வீட்டு இப்படி இருக்கணும் அந்த அப்படி நீ எதெல்லாம் கதை வச்சிட்ருக்காத. இந்த கதைக்கே இடமில்லை. அன்னதானம் செய்ய முற்பட்டு இல்லை. பசியாட்ட கூட என்ன வந்தது இல்லை? சுடுகாட்டு வீட்டு கட்டிடுறான்னு. சுடுகாட்டு வீடு கட்டி நிம்மதியாக வாழ்கிறான். இப்படி வார்த்தையை இந்த சங்கம் தான் பயன்படுத்தும். என்ன அங்கே இருக்குது? சுடுகாட்டை வீடு கட்டினாலும் நிம்மதியாக இருக்கலாம் புண்ணியம் செஞ்சால். பாவம் செஞ்சால் பங்களா இருக்கிறவன் வாட்டிக்கிட்டு இருக்கும். ஆகவே மனித வாழ்க்கைக்கு தேவை உண்மை பக்தி, அடுத்து தய சிந்தை. உண்மை பக்தி அறிந்து கொள்வதற்கு நாம் சொன்னால் இந்த சங்க சொல்லும் உண்மை பக்தி இதுதான். ராமலிங்க சுவாமிகளே, மாணிக்க வாசக, திருஞான சம்பந்தர்களே, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசர், அதான் உண்மை பக்தி. அடுத்து புலால் உண்ணக்கூடாது, கடவுள் மன்னிக்க மாட்டான். அப்படி நேற்றுலாம் சாப்பிட்டேனே, இப்போ சாப்பிட்டு வந்திருக்கேனே, தள்ளிய குப்பை. இப்போ நீ சாப்பிட்ருக்கலாம், உன் வயிற்றில் இருக்கிறது தான் எனக்கு தெரியும். நான் அதை பற்றி என்ன லட்சியமே சொல்லலை. ஆனால் இன்னும் நம்ம ராத்திரி இரவு உணவு விட்டு மாற்றிக்கிட்டேன். அப்போ நான் மத்தியானம் சாப்பிட்டேனே, காலையை சாப்பிட்டேனே, நேற்று சாப்பிட்டேன், நேற்று தான் சாப்பிட்ட உண்மையெல்லாம் இப்போ வயிற்று இருக்கலாம். அது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.